ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸோட தான் வந்திருக்கேன். யூஸ்வலா நம்ம எல்லாருக்குமே மவுத் அல்சர்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வாய்ப்புண் வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னுடைய பாடியோட ஹீட் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் எனக்கு மவுத் அல்சர் வருது அப்படின்ற மாதிரி தான் நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ மவுத் அல்சர் வர்றதுக்கு அது மட்டும் மெயினான ரீசன் கிடையாது, அதையும் தாண்டி ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது என்ன ரீசன், இது வந்ததுக்கப்புறம் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோஸ்ல உங்களோட நான் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறேன். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது பாருங்க. இந்த வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி த்ரீ டைப்ஸாக எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும். ஒன்று டெம்பரரியாக வந்துட்டு உடனே சரியாக ஆரம்பிச்சிடும். செகண்ட், லாங் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். என்ன ரீசனே தெரியாது, ஆனால் வரும் சரியாகும் கண்டினியூஸாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்மளுடைய பாடிக்குள்ளே ஒரு டிஃபிஷியன்சி இருக்க ஆரம்பிக்கும். என்ன டிஃபிஷியன்சி, என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடிக்குள்ள அந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமினுடைய அளவு குறையும் போது நமக்கு மவுத் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி நிறைய பேர் பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதா மவுத்ல ஒரு அல்சர் மாதிரி ஏதாவது சின்ன புண்ணு வந்த உடனே, ஓ ஒருவேளை இது மவுத் கேன்சர் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மவுத் கேன்சர் அப்படின்றது பர்டிகுலரா இந்த ஸ்மோக்கிங் இல்லை நார்கோட்டிக் ட்ரக், இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கம் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக மவுத் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு பர்சனுக்கு மவுத் கேன்சர் வர்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். அவ்வளோ சீக்கிரத்தில் மவுத் கேன்சர் அப்படின்றது நார்மலாக நல்ல ஹேபிட் உள்ள ஒரு பர்சனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு சைடு இருந்தாலும், மெயினாக மவுத் அல்சர் வர்றதுக்கு இதையும் தாண்டி ஒரு சில ரீசன்கள் எல்லாமே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது நமக்கு இருந்தால் கூட நமக்கு மவுத் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலாக நம்மளுடைய அந்த ஜிஐ ட்ராக் அப்படின்னு சொல்கிற இந்த தொண்டையிலேருந்து நம்மளுடைய வயிறு வரைக்கும் இருக்க அந்த ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு இந்த மவுத் அல்சர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தொடர்ந்து அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றத மலச்சிக்கல் இருந்தாலோ இல்லை அவங்களுடைய ஃபுட் டைஜஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, இந்த அசிடிட்டி அப்படின்ற அந்த செரிமான கோளாறு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நமக்கு அதிகமாக இந்த மவுத் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, குடலில் புண்ணுலாம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ வயிறு வந்துட்டு எப்பயுமே அவங்களுக்கு சாஃப்டாக டைஜஸ்ட் ஆகாத ரொம்ப மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மவுத் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் நம்மளுடைய ஸ்டொமக்கில் அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரேச்சருடைய அந்த வெளிப்பாடு நம்மளுடைய மவுத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய மவுத்தில் அல்சர் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்டொமக்கில் ஹெச்சிஎல் அப்படின்ற ஒரு ஆசிட் நேச்சுரலாகவே செக்ரீட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஹெச்சிஎல் ஆசிடுடைய அந்த அமிலத்தன்மை கூட சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு அதிக வெப்பநிலையை கொடுக்கும்போது மவுத்தில் இருக்க அந்த சாஃப்டான ரீஜன் இல்லையா, ஸோ மவுத் அப்படின்னும் போது அங்கே இருக்க அந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப மியூக்கஸ் மசில் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மசில்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக பேர்ன் ஆகிட்டு நமக்கு இந்த மவுத் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாத ஒரு சிலவங்களுக்கு நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும். குறிப்பாக கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ புகைப்பிடித்தல் அப்படின்றதும் நமக்கு மவுத் அல்சர் வர்றதுக்கு மெயினான ஒரு ரீசனாக இருக்குது. அதையும் தாண்டி ஆல்கஹால் அடிக்டட் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பாக்கு, புகையிலை, பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் ஒரு சிலவங்களுக்கு வர ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு மவுத் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இந்த குட்கா அப்படின்ற இந்த போதைப் பொருள் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு மவுத் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு மவுத் அல்சர் கேன்சராக மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபுட் எல்லாமே அலர்ஜி ஆகிட்டும் நமக்கு மவுத் அல்சர் வர ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, நிறைய டைம் நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ்ல இருந்துகிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்மளுடைய மவுத்தில் இருக்க செலைவா, ஸோ எச்சில் அப்படின்றது இருக்கிறதுலே வந்துட்டு ஃபாஸ்டான ஒரு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். அதனால தான் பெரியவங்க அதிகமாக சொல்லுவாங்க உணவை ரசித்து ருசித்து சாப்பிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவை நம்மளுடைய வாயில் நல்ல மென்று சாப்பிடும்போது அந்த எச்சில் இருக்கிற நிறைய டைஜஸ்டிவ் என்சைம் எல்லாமே அதோட ஆட் ஆக ஆரம்பிச்சு ஃபுட்டு வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எச்சில் பார்த்தீங்கன்னா, பிஎஸ் சேஞ்சஸ் ஏதாவது ஏற்பட்டாலும் நமக்கு மவுத் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி ஒரு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக நிறைய பெயின் கில்லர் ட்ரக்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ சின்னதாக ஒரு தலைவலியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்னாலும் இந்த என்ஐசிடி ட்ரக் அப்படின்ற நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வலி மாத்திரை அதிகமாக நம்ம எடுக்கிறதுனாலும் நமக்கு மவுத் அல்சர்றதுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இயக்கத்தை நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்போம். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனாலே நமக்கு
மவுத் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாய்ப்புண் அப்படின்றது பாடியோட ஹீட் மூலயமா தான் வருது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் மெயினான ரீசனாக இருந்துட்டு வருது இல்லையா. ஸோ இதையும் தாண்டி இந்த மவுத் அல்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த டேப்லெட் வாங்கி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 to 5 days எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மவுத் அல்சர் குறைய ஆரம்பிக்கும். மேபி இது உங்களுக்கு வேணாம், ஹோம்மேட் ரெமிடிஸ் ஏதாவது இருக்குதுன்னு கேட்டிங்கனாலும் ஒரு சில டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் மவுத் அல்சருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம்மேட் ரெமிடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்டாக உங்களுக்கு புண்ணு வருது அப்படின்னு தெரிய ஆரம்பித்தாலே உடனே நீங்கள் வெண்ணெய் இருக்கு இல்லையா, பட்டர் எடுத்து அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி ஒரு லாங் டைம் நீங்கள் விட ஆரம்பிச்சுட்டு கண்டினியூஸாக காலையில் ஈவினிங் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்ணு எல்லாமே பரவறது தடுத்து உங்களுக்கு பெயினும் இல்லாத மாற்றி விட்டுடும். ஸோ செகண்ட் டிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை. ஸோ மணத்தக்காளி கீரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அல்சருக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டான ஒன்று. இந்த மணத்தக்காளி கீரையை பசுனை சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை உங்களுடைய மவுத்தில் எங்கெங்கெல்லாம் புண்ணு இருக்கோ அந்த புண் ஃபுல்லாக தடவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்த இடமே தெரியாத அந்த புண் எல்லாமே உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த டிப்ஸ், அகத்திக்கீரை பொரியல் பண்ணியும் நீங்கள் உணவோட சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு வாயில் இருக்க அந்த புண்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். கிராமத்தில் அதிகமாக நாட்டு வேலை மரம்னு ஒரு மரம் இருக்கும். அந்த வேலை மரத்துடைய அந்த பட்டையை எடுத்து நம்ம அந்த கொழுந்தோடு சேர்த்து மென்று சாப்பிட்டுட்டு எங்கெல்லாம் அல்சர் இருக்கோ அந்த இடத்துல அந்த சாறு படுற மாதிரி நீங்கள் மவுத்தில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு மவுத் அல்சருக்கு ஒரு நல்ல ரெமிடிஸாக இருக்க மாதிரி இருக்கும். திருப்பியும் வராத இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா ஏலக்காய் சேர்த்து நல்லா மவுத்து கார்கிள் பண்ணும்போதும் மவுத் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். புண் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிப்ரேஷன். ஸோ இது எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதிமதுரம் அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த அதிமதுரம் பொடி ஒரு 5 grams எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1 spoon அளவுக்கு ஹனியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹனியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே அந்த நாட்டு மருந்து கடையிலேயே திரிபலா பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பொடியை வாங்கி இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொட்டை பாக்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி நல்லா காய்ச்சிட்டு, ஸோ அந்த காய்ச்சின அந்த நீரை நீங்கள் நல்லா வடிகட்டி நம்மளுடைய வாயில் கண்டினியூஸாக கொப்பளிச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம மவுத்தில் கார்கிள் பண்ணிட்டு நல்லா கொப்பளிச்சுட்டே வரும்போது திரும்பி மவுத் அல்சர் வராத, வந்த அல்சரும் வந்த வழியே தெரியாத ஓட ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னடா இவங்க நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க, எந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லா டிப்ஸுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அடுத்த ரெமிடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இத்தனை டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்குற டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.